கர்த்தாவின் திருநாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மாண்புமிக்க இறைவன் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலுமா என் தேவன் தாமே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்மை வாழ்த்து, உம்மை வணங்கு, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்து, தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளின் வழி உம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள இந்த ஆராதனையானது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வழிநடத்தலுக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய துணையை கொடுத்து எங்களை வழி நடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்து மூலமாக விண்ணப்பிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தூக்கமாக அவரை துதித்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி அவருக்கு துதி ஏறெடுக்கும்படியாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 342 பாடல், தூயாது தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை நாம் வாஞ்சித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடும். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், புகழ் பாடவேண்டும் வேண்டும், உரிமையுள்ளவரையும் புகழ் பாடவேண்டும், உமது புகழை சூயாஜி சூயாவரே
உமது புகழை நான் பாடுவேன். ஆண்டவர் கிருபையாய் காண செய்த இந்த உயிர்த்தெழுதல் திருநாளின் காலவேளிலே இல்லங்களிலிருந்து ஆவிலே நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது பெரும் வாக்கியத்தின் வாய்ப்பிற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த ஆராதனைக்காய் உங்கள் யாவரையுமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியா அறிக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஆகவே இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறத போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒடுக்குமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமீன். போற்றுவோம். கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். யாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் ரட்சகராக தரும்படி உலகத்தில் கூர்ந்திரே. குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை வழிபடும்படியாக இணைந்திருக்கின்ற நாம் நம்மையும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மேல் அவருடைய கிருபை தொடரும்படியாக வாஞ்சித்தவர்களாக, அந்த வாஞ்சையோடு ஜெப நிலையிலே நாம் இருந்தவர்களாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவன் நம்மை அழகாய் நேர்த்தியாய் படைத்து இந்த உலகத்திலே அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்த, வெளிப்படுத்த, அதை நிறைவேற்றும்படியாக நம்மை வைத்திருக்கின்ற இடங்களிலே அவர் நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு விசையாய் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். அவர் இந்த உலகத்திலே வந்தவராக, வாழ்ந்தவராக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராக, எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்து அல்லது நாம் அறியாது தவறி போகாதபடிக்கு ஒரு மனிதன் இப்படியாகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவரை நாம் பார்த்து அறிந்து கண்டு உணர்ந்து அதே வண்ணமாக நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே பிரதிபலிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை நமக்கு எடுத்துக்காட்டாக அவருடைய பின்பாக என்னை பின்பற்றி வா என்று அழைத்தவராக சென்றார். ஆகவே தொடர்ந்து ஆண்டவரே நீர் காட்டின உம்முடைய வாழ்வை உம்மை நான் பின்பற்றி வருகின்றேனா உம்மை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றேனா எதற்காக என்னை பின்பற்றி வா என்று அழைத்தீரோ அதே வண்ணமாக நான் உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது என்னுடைய விருப்பத்திற்கு என்னுடைய வாஞ்சிகளுக்கு என்னுடைய பின்பற்றுதல் தடைப்பட்டிருக்கின்றதா ஒரு விஷயமாய் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை பிரதிபலித்து நாம் வாழாதபடிக்கு ஆண்டவர் காட்டின வழியை நாம் பின்பற்றாதபடிக்கு ஆண்டவரை பின்தொடர்ந்து போகாதபடிக்கு தடை கற்களாய் நம்முடைய வாழ்வில் என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது எதெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய செயல்களிலே நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரை பிரதிபலிக்காத படிக்கு ஆண்டவரை பின்தொடர்ந்து வராத படிக்கு ஆண்டவர் விட்டு சென்று அவருடைய வாழ்வை அவருடைய ஊழியத்தின் பாதையை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே அதை செயல்படுத்தாத படிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வாழ்வை சற்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா உம்மை போல் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நீ கடைசியாக ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து செல்லுகின்ற பொழுது உம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையாய் கொடுத்து சென்றீரே இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் செல்லும்படியா என்னுடைய நற்செய்தி அறிவிக்கும்படியாக என்னுடைய நாமத்தினால் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக என்னை அவர்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து அவர்கள் என்னை பின்பற்றும்படியாக சகல அதிகாரமும் எனக்கு உண்டு அதே அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுக்கின்றேன் பயந்தோ கலங்கியோ அல்லது வேறு வழிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு போய்விடாத படிக்கு உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற ஆண்டவர் அந்த கட்டளையை அவர் கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்த்து தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வாழ்வை உம்மை பிரதிபலிக்கின்ற வாழ்வை நான் வாஞ்சிக்க விரும்புகிறேன். சுவாமி நீர் விட்டு சென்று நீர் தொடரும்படியான சொன்ன உம்முடைய திருப்பணியை உம்முடைய நற்செய்தியை அறியாத மக்களுக்கு சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். சுவாமி என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வேலையில தாமே தங்களை உணர்ந்து தங்களை தாழ்த்தி தொடர்ந்து அவரை பின்பற்றுவோம் என்று வாஞ்சித்து விரும்பி தீர்மானித்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி மன்னிப்பின் வார்த்தையின் வழியாக மீண்டும் அவர் கொடுத்த அந்த மகிமையான ஒரு வாழ்வை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். அதை இணைந்து பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தரளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. தொடர்ந்து சங்கீதக்காரனோடு இணைந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். நாளுக்குரிய மாறி மாறி வாசிக்கப்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47 சங்கீதம். சங்கீதம் 47 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும்
பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தள்ளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வேற்றிருக்கிறார். இணைந்து எடுப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களா சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் நற்செய்தியின் பாடத்தை படிக்க கேட்போம். நற்செய்தியின் பாடமாக யோவான் 20:19 துவங்கி 23 முடிய படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20:19-23 முடிய படிக்க கேட்போம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிழ்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சார்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இணைந்து இந்த உலகம் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை, இந்த உலகத்தில் அவரை அறிந்து வாழ்கின்ற நாம் அதை பிரதிபலிக்கின்ற போது, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆண்டவரை அறியாத மற்ற மக்களும் இயேசுவுக்கு நாம் சொந்தமாக கொண்டு வர முடியும் என்ற அழுத்தத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற பாடலாக கீர்த்தனையில் 224 பாடல், தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடல். தாசரி தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், தாசரி தாரணியை அன்பாய்
விசுறுவோம் தாசரே இத்தாரணிய அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் வருத்தப்பாட்டில் பாடம் சுமந்து தனது துன்பத்தை நமது துன்பத்தை சுமந்து பிட்டாரே தாசரே தாரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் பசியோர்க்கு பிணியாளிகளுக்கு காச்சமாக உதவி செய்வோம் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து பிரிந்தனரே தாசரே இத்தாரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே ஒரு விசையாய் உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஒன்றிணைந்து உண்மை ஆராதிக்கும்படியாக உண்மை வாழ்த்தும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து தொடர்ந்து உங்களுடைய மன்னிப்பின் வழியாக நெற்கிருபியாய் கொடுக்கின்ற உங்களுடைய வாழ்வை பெற்று வாழும்படியாக தொடர்ந்து வாழப்போகின்ற நாங்கள் உமக்கேற்ற உண்மை உம்முடைய வாழ்வை உம்முடைய பணியை பின்தொடர்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாங்கள் தொடர்ந்து அதனுடைய அடிப்படையிலே அந்தவரே உங்களுடைய மில்லிய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களுடைய செவிகளை உங்களுடைய இருதயத்தையும் இன்றைய திறந்து கொடுக்கும்படியாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைய நீர் பொறுப்படுத்தி நடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறேன் நான் ஆண்டவரே. மீண்டும் உரிய செய்யாக ஆண்டவர் கிருபியாய் கொடுத்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை அவருடைய துணையோடு தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். இந்த நாளுடைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். கிறிஸ்துவானவர் தொடர்ந்து அவருடைய அருட்பணியை அவருடைய திருப்பணியை நாம் செய்யும்படியாக நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் செய்த அந்த திருப்பணியை தொடர்ந்து நாம் செய்யும்படியாக
நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக இந்த நாளிலே நம்மை இன்னுமாய் அவர் விட்டு சென்ற இந்த திருப்பணியை செய்யும்படியாக நம்மை அழைக்கக்கூடியவராக படிக்க கேட்ட இந்த பகுதிகள் நமக்கு அழைப்பினை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு திருப்பணியை செய்யும்படியாக எனக்கு அழைப்பினை கொடுத்திருக்கின்றார் என்று பல வழியிலே நாம் சொன்னது உண்டு, அல்லது சொன்ன நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டதுண்டு. தரிசனம் தேவைதான், தரிசனம் முக்கியமானதான். வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி. ஆனால் தரிசனம் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக அல்ல. தரிசனம் செயல் வடிவம் பெறணும். ஒரு காரியத்தை நான் நினைக்கின்றேன், ஒரு காரியத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டே வாஞ்சித்துக் கொண்டே அமர்ந்திருந்தால் நிச்சயமாகவே அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதை நாம் செயல் வடிவம் கொண்டு வருகின்ற போது, அதை செயல்படுத்த முற்படுகிற போது, அதுதான் நிறைவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்பி ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது அவருடைய வாழ்வு நமக்கு சாட்சியாக, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். வாழ்கின்ற வாழ்விலே நாம் எப்படி ஆண்டவருக்கென்று பணி செய்ய வேண்டும் என்றும் அவர் வாழ்ந்து காட்டி நிறைவாய் அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள் தன்னுடைய சீஷன் பேதுருவை அழைத்து அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இந்த நாளிலே நாம் வாசிக்கேட்டோம். தன்னுடைய மந்தையை மீட்கும்படியாக ஆண்டவர் அழைப்பினை கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இங்கு அப்போ யோவான் 20:19-23 19 அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. தொடர்ந்து 23:22 இனி என்னை பின்பற்றி வா என்பதாக அழைக்கின்றார். நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தேனோ, எப்படி பணியை திருப்பணியை செய்தேனோ, அதே போல நீயும் செய்யும்படியாக என்னை பின்பற்றி வா என்பதாக ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பலர் அழைக்கின்ற அந்த அழைப்பினை பெற்றுக் கொள்கின்றோம், ஆனால் அதற்கு கீழ்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதுதான். ஆண்டவர் இதற்கு நல்ல ஒரு ஓமையை சொல்லுவார். பல்லோகராஜர் ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்லுவாரு. மத்தேயு 22:1-14 அதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். என்ன சொல்வார்னா, பல்லோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு அரசன் எப்படி எல்லா மக்களையும் அழைப்பானோ அதற்கு ஒப்பாக அவர் சொல்லுவார். இந்த ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. பந்தல்ல இருந்து பந்தி வரையிலுமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிந்திருக்கிறது. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அங்கு வரல. அதாவது ஆண்டவர் சொல்லுவாரு, அங்க பதிலா சொல்லுவாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்பதாக அங்கு ஒரு பதிலை அவர் சொல்லுவார். இந்த ஓமையை சொல்லிட்டு இப்படி சொல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அந்த அழைப்புக்கு கீழ்படுகின்றவர்களாக சிலர் காணப்பட்டார்கள். இல்லை என்று சொன்னால் கீழ்படுகின்றவர்களே அழைப்பிற்கு தெரிந்து கொள்வதற்கு பாத்திரவான்கள் என்றும் சொல்லலாம். ஆக ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது தேவனுடைய அழைப்புக்கும் தேவனுடைய தெரிந்தெடுப்பதற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவது நாம் தான். அந்த அழைப்பினை, அந்த தெரிந்தெடுப்பினை பெற்று நாம் தான். எப்படின்னா, நாம் கீழ்படிஞ்சாதான் அந்த அழைப்புக்கும் அந்த தெரிஞ்சுக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். ஆக ஆண்டவர் அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார், ஆனால் நாம் கீழ்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த திருப்பணிக்கு ஆண்டவருடைய இந்த அருப்பணியை செய்யும்படியாக மிஷினரியாக நான் போவதற்கு, அழகா சொல்லலாம், மிஷினரியாக
ஆண்டவருடைய சத்தியத்தை சுமந்து செல்வதற்கு அவருடைய அழைப்பை நான் பெற்று கீழ்ப்படிந்து செல்லக்கூடியவராய் நாம் இருக்கின்றோமா என்று ஒருவர் செய்யாய் நம்மை நம்முடைய வாழ்வை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அழைப்பு வருதாங்க. பல வேளைகளிலே ஆண்டவருடைய சத்தியம் பல நிலைகளில் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனா அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படுவதில்லை. அதுதான் இங்க ஏன் கீழ்ப்படியதில்லை, கீழ்ப்படியாமக்கு என்ன காரணம்னா ஒரு சில காரணத்தை சொல்றோம் பாருங்க. அந்த காரணம் எல்லாம் நமக்குள்ளாக அடங்குமா, நான் அப்படிதான் இருக்கிறேனா அப்படின்னு பாத்துக்கங்க. சரி பார்த்து அதையெல்லாம் நம்ம விளக்கிற பொழுது, அதையெல்லாம் நாம் தவிர்க்கிற பொழுது நிச்சயமாகவே அழைப்புக்கு கீழ்ப்படியவர்களாக நாம் மாற முடியும். அது ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் பேர் ஆணையாக முக்கியமாக சொல்லி சென்ற ஒரு கமாண்ட்மெண்ட் தெரியும் இல்லைங்களா? எல்லாரும் அறிஞ்ச ஒன்றுதான் மத்தேயும் கடைசி அதிகாரம், மத்தேயு 28 அதிகாரம் கடைசி 18-19-20 வசனங்களிலே நாம் அதை அறிவோம். இன்னும் அதை பல நற்செய்தியாளர்களும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். த கிரேட் கமிஷன் கடைசியாக அவர் சொல்லி சென்றது. அப்போது இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். இது ஏதோ ஒரு ஆப்ஷனா சொல்லல, ஆண்டவர் இது கட்டளையாக சொல்றாரு, ஒரு கமாண்டா சொல்றாரு. நிச்சயமாகவே இந்த பேர் ஆணையை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். ஒரு ஆலோசனை அவர் சொல்லல, மாறாக மிகப்பெரிய கட்டளையாக அவர் கொடுக்கின்றார். இந்த கட்டளையை நாம் விரும்பினா செய்யலாம் இல்ல விட்டுடலாம் அப்படின்னு இல்ல, கட்டளை கட்டளை தான். அந்த கட்டளையை நாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆதாம் ஆதியாகமத்தில வாசிக்கிற பொழுது முதல் ஆண்டவர் கேட்ட கேள்வி ஆதியாகமம் 3:9 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்கிறார். அடுத்து ஆண்டவர் வேதத்துல தோக்கத்துல நான் பார்க்கிற இன்னொரு ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னா, ஆதியாகமம் 4:9 வாசிக்கிறோம், உன் சகோதரன் எங்கே அப்படின்னு ஆண்டவர் யார பார்த்து கேட்கிறாருங்க? ஆபேல் இல்ல, காயன் பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா காயன் என்ன பண்றான், ஆபேல முடிச்சிடுறாரு. உன் சகோதரன் எங்கே என்பதாக ஆண்டவர் கேட்கின்றார். இரண்டாவது கேள்வியாக திருமறையிலே தோக்கமாக இரண்டாவது கேள்வியாக உடனடியா அவர் என்ன என்ன சொல்றாரு, என்ன சாக்கு போட சொல்றாரு, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்விக்கு மீண்டும் ஒரு கேள்வி வைக்கிறார். நீ உன் சகோதரனுக்கு காவலாளியாக இல்லை என்றால் வேறு யார் இருக்க முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்முடைய சக படைப்புகளுக்கு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நான் தான் காவலாளி, நான் தான் அவனுக்கு சொல்லக்கூடியவர்கள், நான் ஏன் அவங்களுக்கு சொல்லணும், எனக்கு என்ன என்று நாம் சொல்லவே முடியாது. அன்னைக்கு ஆண்டவர் காயனுக்கு சொன்ன அதே பதில் தான், நீ காவலாளி தான், நீ காவலாளி இல்லை என்று சொன்னால் இருக்க முடியும். அன்று ஆவியன் மட்டும்தான் இருந்தது, காயன் மட்டும்தான் இருந்தது, ஆவியன் முடிச்சு போயாச்சு இறந்தாச்சு. இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் என்ன விட்டா வேற யாரும் இல்ல, அவனுடைய சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சொல்லும்படியாக. இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னுடைய சத்தியத்தை அறியாத மக்களுக்கு அந்த இல்லரசுக்கு வருவதற்கு இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை நாம் சுமந்து செல்வது அவசியமாக இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் இந்த சத்தியம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாகவே என் சகோதரனுக்கு என் சகோதரிக்கு நான் தான் சொல்லணும், நான் தான் கடனாளி, நான் தான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வு கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடிமைதனமாக இருந்த எகிப்தின் மக்கள், எபிரேய மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அங்கிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறதை நாம் அறிவோம். பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டவர் வனாந்திர வழியாக அவர்களை கொண்டு வருகின்றார். கானானுக்கு அவர்களை கொண்டு செல்லும்படியாக அவர்களை வழிநடத்துகிறார்.
வழியில செங்கடல் வருது, செங்கடல் ஆண்டவர் பிளக்கிறார். அடுத்து யோர்தான் நதி, யோர்தான் நதி வருகிற பொழுது அந்த யோர்தான் நதி நல்ல செழுமையா இருக்கிறது. நதி போனாலே அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் செழுமையா இருக்கும், நல்ல பசுமையா இருக்கும், நல்ல பயிர்கள்லாம் வச்சு பாக்குறதே கண்ணுக்கு குளிர்ச்சியா மனதிற்கு இன்பமா இருக்கும். என்ன பண்றாங்கன்னா அந்த யோர்தான் வந்தவொடனே யோர்தனை தாண்டி போக விருப்பம் இல்லாதபடிக்கு சென்ற 12 கோத்திரம் இல்லைங்களா, 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் என்ன பண்ணது, இந்த யோர்தான கடந்து அப்புறத்துல போக எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க இங்கே இருக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த 2 கோத்திரம் எதுன்னு சொன்னா ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும், ரூபன் கோத்திரம் காத் கோத்திரம். இதை நீங்க என்ன 32 அதிகாரம் 1-5 வசனங்கள் நீங்க வாசித்து அறிந்து கொள்ளலாம். என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நிறைய என்ன பண்ணோம், கால்நடைகளை வச்சிருக்கோம், கால்நடை ஆடு மாடுகளை வச்சிருக்கிறோம், கால்நடைகளை வச்சிருக்கிறோம். நீர் எப்படி இருக்குது, பசுமையா ஆடு மாடுகளுக்கு தேவையான பசுமையான உணவு, அதுக்கு தேவையான போஷிப்பு இங்க இருக்கிறது. அதனால நாங்க என்ன பண்றோம், இந்த இடத்துல நாங்க இருந்து விடுகின்றோம், இங்க வசதியா இருக்கிறது நான் இங்கே இருந்து விடுகிறோம். என்னதான் போனோம், அவங்க காணானுக்கு போனோம், ஆனா பாருங்க பசுமையா பார்த்தோன்னு என்ன பண்றாங்க, நாங்க இங்கே இருந்து விடுகிறோம் என்று அவர்கள் விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். யோர்தானுக்கு அப்புறம் நாங்க வரல அப்படின்றாங்க. மோசேக்கு கோபம், கோபம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய சகோதரர்கள் யுத்தத்திற்கு கடந்து போறாங்க, ஏன்னா அங்கிருந்து அடுத்து யுத்தத்துக்கு போனோம், அங்க கானானுக்கு போய் சேர்ந்தா லேஸ்ல இல்ல, அடுத்து பல காரியங்களை இவர்கள் மேற்கொண்டு போக வேணும். உங்களுடைய சகோதரர்கள் அங்க யுத்தத்திற்கு அவர்கள் செல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா இருப்பீங்களா, நல்லா அப்படியே எல்லா ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு அதை அடிச்சு நல்லா புசிச்சு சந்தோஷமா நீங்க இங்க இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது தவறானது என்று சொல்லி நீ என்ன செய்யுங்க, நீங்க வாங்க, வந்துட்டு அந்த யுத்தத்துல நீங்க உங்க சகோதரோடு கலந்து யுத்தம் செஞ்ச பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவங்க அங்கே இருந்தாலும் நீங்க மீண்டும் இங்க வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, இதே என்னாகும் 32:22-23 வசனங்களே, தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு, அந்த தேசம் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த கானான் தேசம் உங்களுக்கு வசப்பட்டு வந்துடுச்சுன்னா, நீங்க மீட்டுட்டீங்கன்னா வசப்படுத்தி முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்க திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள், திரும்பி வரலாம். ஏன்னா நீங்க சண்டை போட்டீங்க ஜெயிச்சீங்க, அதனால உங்களுக்கு நீங்க வந்து இல்ல சண்டை போடாம ஜெயிக்காம நீ இருந்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்ல, அதனால உங்க மேல குற்றம் இல்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும், நீங்களும் ஜெயிச்சீங்கன்னா நீங்களும் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு அது சுதந்திரமாகும். அடுத்து 23 வசனத்துல, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், நீங்க வேண்டாம் நான் இங்க நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லா நன்மை ஆசிரியத்தை நான் பெற்றிருக்கிறேன், சண்டை போடுறோமோ போட்டோம், அந்த தேசத்தை மீட்டுக் கொள்ளட்டும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க பெற்றுட்டோம் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படியே செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எவ்வளவு ஒரு கண்டிப்பா சொல்றாரு பாருங்க மோசே, நீ வந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம், ஆனா நீ அதெல்லாம் செய்யாம எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் யாருக்கிட்டையும் போக தேவையில்லை, எங்கும் சண்டை போட தேவையில்லை, எங்கேயும் ஆண்டவரை பத்தி சொல்ல தேவையில்லை அப்படின்னு இருந்துடாத. இவங்க போல நமக்கு இந்த சத்தியம் எதற்கு நான் சொல்றேன்னா, எனக்கு என்ன, எனக்கு சத்தியம் தெரியும், நான் அதன்படி வாழறேன், நான் பரலோகம் போறேன் அப்படின்னு உட்கார்ந்துடாத. எனக்கு எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு, ஒரு கஷ்டமும் இல்லை, நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை, இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு இருந்துறாது. அவர்களும் அந்த கானான் பரம கானானை வந்து சேர வேண்டும் என்று சொன்னா, நீயும் அந்த யுத்தத்திற்கு போக வேண்டும், நீயும் ஆண்டவருடைய சத்தியத்தை சுமந்து யார் ஆண்டவரை அறியாதிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய கடமை. நீ அந்த கடமையை செய்யலன்னா உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்ன கொடூரமா சொல்றாரு பாருங்க, உங்க பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அன்று அந்த ரூபன் கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்கும் சொன்னதுதான் நமக்கு, இன்னைக்கு யார் யார் ஆண்டோட சத்தியத்தை அறிஞ்சிட்டு மற்றவனுக்கு சொல்லாம இருக்கிறோமோ இன்னைக்கு நமக்கும் இதே எச்சரிப்பின் வார்த்தை தான்,
உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து அந்த பயத்தை கொண்டவர்களாக ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த மிஷினரி பணியில ஈடுபடும்படி ஏதோ ஒரு விதத்துல ஈடுபடும்படியாக அவர்களோடு இணைந்து செய்யும்படியாக அல்லது எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆண்டவர் என்னை அழைத்து அந்த இடத்திலேக்கு கொண்டு சென்றால் நானும் செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த சத்தியம் நம்மை அழைக்கக்கூடிய திருப்பணிக்கு அழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து இந்த திருப்பணிக்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய சிந்தனைகள் காணப்படட்டும். நீதிமொழிகள் 24:11-12 நீதிமொழிகள் 24:11-12 வசனத்தை வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாயும் கொலையுண்ண போகிறவர்களாயும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பாரோ. என்ன சொல்ல வராரு இங்க சாலமோன்னு அழகா அந்த ஞானத்துல, ஆபத்துல ஆண்டவர் அறியாதபடிக்கு பாவத்துல குஞ்சி போயிருக்கிற மக்களுக்கு, மரண நிலையில் இருக்கிற மக்களுக்கு, தன்னுடைய ஆத்மத்தை கொலை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, விடுதலையே இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நீ என்ன செய்ய, ஆண்டவருடைய சத்தியத்தை நீ சொல்ல வேண்டும். நீ அறிவிக்கவில்லை என்று சொன்னா அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் நினைப்பார். நீ சொல்லலன்னு சொன்னா ஆண்டவர் உன்னுடைய கிரியைக்கு தக்கதா பலன் நினைப்பார். நீ சொல்லி இருந்தீர் என்று சொன்னா இந்த அழகான சத்தியத்தை அழிந்து போகிற மக்களுக்கு ஏதோ விதத்துல நீ சென்று சேரும்படியாக நீ செயல்பட்டிருப்பாய் என்று சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னுடைய கிரியைக்கு உனக்கு பலன் அளிப்பார். நீ செய்யாம நீ உட்கார்ந்துட்டு இருந்தீனா செய்யாத உடைய இச்சைக்கு இஷ்டத்திற்கு விருப்பத்திற்கு உள்ள வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஜாக்கிரதையோடு நம்முடைய வாழ்வை சரியாய் செய்யும்படியாக. அதாவது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்த போது என்ன சொல்றாரு, முத முத அழைக்கும் போது யாக்கோபு பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் அழைக்கும் போது அவர் சொல்வாரு மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை என்ன பண்ணுவேன், இப்ப மீன் தானே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை மனுஷரை பிடிக்கும்படியாக நான் செய்வேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். அதேதான் ஆண்டவர் பாருங்க தோக்கத்துல அதே சொன்னாரு, எப்படி பிடிச்சி வாப்பா நான் உன மனுஷரை பிடிக்கிறவனா நான் மாத்துவேன். அதே மாதிரி கடைசியா அவர் சொல்றாரு பாருங்க, மறித்து உயிர்த்து எழுந்த பிறகு பேதுருவையும் சீஷர்களையும் வந்து அவர் சந்தித்து சொன்ன வார்த்தைகளை தான் இந்த நாளிலே நாம் வாசி கேட்ட யோவான் 20:19-23 வசனங்களிலும் கூட இரண்டு முறை சொல்லுவாரு, என்னை பின்பற்றி வாப்பா, என்னை பின்பற்றி வா, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இது ஊழியம் செஞ்சேன், எப்படி இந்த சத்தியத்தை சொன்னேன், சத்தியத்தை அறியாது இருந்த மக்கள், விடுதலை இல்லாமல் இருந்த மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எப்படி நான் என்னுடைய வாழ்வை என்னுடைய பணியை என்னுடைய வார்த்தைகளை அந்த மக்களுக்கு மீட்பாக என் வைத்தேனோ அதே போல என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏதோ விரும்பினாதான் இதை செய்யணும் என்று அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், விருப்பம் இருந்தாதான் இதை செய்யலாம் என்பது அல்ல. நிச்சயமாகவே இதுதான் முக்கியமானது, இந்த முக்கியமானதை விட்டு மற்ற காரியங்களெல்லாம் முக்கியமானதுன்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுவார் பாருங்க 1 Corinthians 9 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார் தெளிவா சொல்லுவார், 1 Corinthians 9:16-17 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்ன விழுந்த கடமையா இருக்கிறது, ஐயோ நான் ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு இல்ல, நான் ஊழியக்காரன் ஆண்டவருக்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற அப்படின்னு அது பெருமை பாராட்டு அல்ல, என் மேல் விழுந்தது கடமையா இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகின்றார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் இந்த சத்தியத்தை நான் சொல்லனா யாருக்குமே சொல்லாம நான் இப்படியே இருந்துட்டு நான் போய் முடிஞ்சேன்னா போய் சேர்ந்தண்ணா எனக்கு என்ன, ஐயோ ஐயோ யாரு சொல்லுவோம், ஐயோ இன்னைக்கு நிறைய ஐயோ சொல்றோம், யார சொல்றோம், ஐயோ
அதான் அது மாதிரி நம்முடைய வாழ்வு மாதிரி கூடாது. எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, நான் உற்சாகமா அவனுடைய சத்தியத்தை சொன்னா, அவனுடைய சத்தியத்தை அறியாத மக்களை ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக நான் கொண்டு வருகிற போது அதை சந்தோஷமா செய்யணும். அதான் சொல்றாரு, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லைன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா பலன் உண்டு. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலே ஆண்டவர் அதுக்கு பலன் கொடுப்பாரு. மனுஷனர்ல அவர் மறந்து போக என்றுமே நினைவில் வைத்துக் கொள்வார். ஆகவே பலன் உண்டு. ஆகவே உற்சாகம் இல்லாதவர்களாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே என்பதாக அவர் சொல்கிறார். உற்சாகம் இல்லை, நான் ஊழியக்காரனா வந்துட்டேன், கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் என்பதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக நாம் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னீங்க உலகமெங்கும் சென்று இந்த சத்தியத்தை சொல்லு என்று சொல்லி நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, இந்த நாளில் கீழ்ப்படுகிறேன். அடுத்து அவருடைய இந்த திருப்பணிக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவதற்கு இன்னொரு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுங்களா? இந்த இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமா பற்றி கொண்டிருப்போம். அட்டாச்மெண்ட் டு ஏர்த்லி பிளஸ்ஸிங். ஐயோ எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த காரியம் கிடைக்கணும், இந்த காரியத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களே நாம் வாஞ்சித்துக் கொண்டிருப்பது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களே நாம் வாஞ்சித்துக் கொண்டிருப்பது. திருமறையில முதல் மிஷினர் யார் தெரியுங்களா? திருமறையிலே வேத புத்தகத்துல முதல் மிஷினரியா யார பாக்குறோம் தெரியுங்களா? முதல் மிஷினரி யாருங்க? யாரா இருக்கும்? ஆதியாகமம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. யாருங்க? ஆதியாகமம் 12 யாரு? யார் வந்துடுறா? 12 ஆபிரகாம் வந்துடுறாரு. ஆதியாகமம் 12 பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. முதல் மிஷினரி யாரு தெரியுங்களா? திருமறையில ஆபிரகாம் தாங்க முதல் மிஷினரி. அவர் தான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய பணிக்காக ஏதாவது விடணும். மிஷினரி ஊழியத்துல முதல் படி எழுதுறீங்களா? விட்டு விடுறது. கிறிஸ்துவ வாழ்வுனா ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கொள்வதுதான். கிறிஸ்துவ வாழ்வுனா நம்ம ஏதோ நினைச்சுக்க வேண்டாம், நம்ம இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டுட்டு நிச்சயத்துறை காரியம் பிடிச்சுக்கிறது, ஒன்றை விட்டு ஒன்றை பிடிப்பது. அதை விட்டு விட்டு இந்த ஆபிரகாமுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம், அவன் ஆண்டவர் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு அழைக்கிறார். ஆக ஆண்டவர் அழைக்கிற பொழுது பல காரியங்களும் விட வேண்டியதா இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழும்போது பல காரியங்களும் விட வேண்டியதா இருக்கும். அப்படி பல காரியங்களை விட்டாதான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். பல காரியங்களை நாம் விட்டாதான் அந்த நித்திய வாழ்வுக்கு நாம சென்று சேரக்கூடியவர்களாக நாம் காணப்படும். பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுல, அதாவது இப்பதான் சொன்னேன் இல்லையா, மத்திய 4 18-22 வசனங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா, முத முதல்ல இங்க ஆண்டவருடைய பணிக்கென்று ஒரு முதல் குழுவை ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆண்டவரோடு இணைந்து செய்ய, திருப்பணியை இணைந்து செய்ய ஒரு முதல் குழு ஆண்டவர் அழைக்கிறாரு. 4 யாருங்க? மத்திய 4:18-22 யார்? இப்பதான் சொன்ன பேதுரு, அந்திரேயா, அவங்களுடைய சகோதரர் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். ஆக இந்த 4 ஆண்டவர் முதல்ல அழைக்கிறாரு. அவங்க எதெல்லாம் விட்டு வந்தாங்க? நீ அந்த மத்திய 4:18-22 வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, முத வலைகளை விடுன்னுவாரு, அடுத்து படகு விட்டு வா, அடுத்து தகப்பனை விட்டு வா அப்படின்வாரு. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. வலையை விட்டு வரணும், வலைதான் அவங்களுக்கு என்ன, அன்றாட உணவை கொடுக்கறது. அந்த வளர்ந்தாதான் அவங்களுக்கு போஷிப்பு, அவங்களுடைய குடும்பத்திற்கு போஷிப்பு, அவங்களுக்கு ஆகாரமே. ஆக அன்றாட அப்பத்தை அடையாளப்படுத்துகின்றதுதான் அந்த வலை. அடுத்து படகு விட்டு வா, படகுதான் சொத்து அவங்களுக்கு. இந்த படகு இருந்தாதான் அந்த கடலுக்குள்ளாக அவங்க போக முடியும், அந்த தேவையான காரியத்தை அங்கிருந்து கொண்டு வர முடியும். ஆகவே இந்த படகு என்பது அவளுக்கு சொத்தாக, சொத்தினுடைய அடையாளமாய் அங்கு காணப்படுகிறது. அடுத்து தகப்பனை விட்டு வா அப்படின்றாரு. தகப்பன் சொல்லும்போது தன்னுடைய உறவு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு வா அப்படின்றாரு.
ஆண்டவர் அவருடைய அடையாளமா இருக்கின்ற உணவுக்கு ஆகாரத்துக்கு அடையாளமா இருக்கின்ற வலைகளை சொத்திற்கு அடையாளமா இருக்கிற படகு உறவுக்கு குடும்பத்திற்கு அடையாளமா இருக்கிற தகப்பனை விட்டு ஆண்டவர் வரும்படியாக அழைக்கின்றார். இதே போல ஆண்டவர் மத்தியை அழைக்கும் போது கூட மத்தியையும் ஒரு சீஷன் அழைக்கும் போது அவர் வரி வரி வசூலிக்கின்றவரா அவர் இருந்தார். ஒரு ஆயத்துறையிலே அவர் இருந்தார். ஆண்டவர் போயிட்டு அவர் அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு, அந்த ஆயத்துறையிலிருந்து எழும்பி ஆண்டவர் பின்னாடி வரும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் எல்லாம் விட்டு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல நல்ல வேலையில இருக்கிறாரு அந்த மத்தியையும். ஆனா எல்லாத்தையும் விட்டு வராரு. வரும்போது என்ன பண்றாரு, தன்னுடைய உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து வச்சுட்டு வராரா பாருங்க. இருபது கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கு 5 27-29 அதை பாத்தீங்கன்னா, விருந்தை வைத்து விட்டு அவர்களுக்கு சந்தோஷமா வர்றதுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் பின்னாடி வர எல்லாத்தையும் விட்டு வர பாருங்க, ஐயோ எல்லாம் கஷ்டமா இருந்தேன், எவ்வளோ இஷ்டத்தோட இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தேன், ஆண்டவர் பின்னாடி வரும்போது இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டாத படிக்கு சந்தோஷமா நான் வருகின்றேன், ஆண்டவரை பின்பற்ற வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு விருந்தை வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தின் உறவுகளுக்கு விருந்தை வைத்து இயேசுவின் பின்னாக கடந்து வந்த சீஷனாக மத்தியை பார்க்கிறோம். ஆக எஜமான் அழைக்கும் போது தூக்கத்துல சொன்ன இல்லைங்களா, லூக்கா 14 அந்த கல்யாணத்துக்கு ராஜா அழைக்கிறாரு. ராஜா அழைக்கும் போது அழைக்கப்பட்டவங்க வரல. ஆனா ராஜா என்ன பண்றாரு, அழைக்கப்பட்டவங்க வரல, எல்லாம் பந்தியெல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாமே ராஜா வீட்டு சாப்பாடுன்னு சும்மா தானா, எல்லாமே ரெடியா இருக்குது. அப்ப என்ன செய்யறது, அழைத்தவங்க வரலன்னா ராஜா ஆள் அனுப்புறாரு. எங்கெங்க ஆளுங்க நிக்கிறாங்களே, அந்த ரோட்ல இந்த ரோட்ல இந்த சந்தில அந்த யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் கூட்டுட்டு வா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வா, கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு விருந்த வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்ற அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இவங்க போய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா. அந்த தெரிந்து ஏன் அழைக்கப்பட்டவங்க வரலன்னு சொன்னா அவங்களும் என்ன பண்ணாங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காரியத்தெல்லாம் விடாத படிக்க அவர்கள் காணப்பட்டார். நீங்க அதை வாஸ்து பாத்தீங்கன்னா லூக்கா 14:18-20 ஒருத்தர் என்ன சொல்றான், ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஒரு நிலத்தை வாங்கும்படி அதை போய் நான் விலை பேசி வாங்கணும், அதனால நான் என்ன பண்ணல, இந்த அழைப்புக்கு நான் வரல அப்படின்றான். ஒரு ஃபீல்டை வாங்கணும் அப்படின்னு. இன்னொரு ஒருத்தர் என்ன சொல்றான், நான் ஒரு ஜோடி மாடுகளை வாங்க போகிறேன், ஆனா அதை பார்த்து நான் வாங்கணும், அதனால போறேன். மந்தை மந்தை குறிக்கும் ஃபிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு அப்புறம் ஃபிளாக்கு. அடுத்து என்ன சொல்றான், ஏன் வரலனா, நான் இப்பெல்லாம் திருமணம் ஆயிருக்கு, அதனால நான் வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஃபேமிலி, ஃபீல்டு ஃபிளாக்கு ஃபேமிலி, மண் மந்தை குடும்பம். பொதுவாக நாம் ஆண்டவருக்கென்று வராது நம்மை தடுக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, மண்ணாசு, அடுத்து சொத்து. இந்த ஃபிளாக் எல்லாம் வச்சா இப்ப வந்து பேங்க் பேலன்ஸ் நகை பணம் தான் சொத்து. அப்பெல்லாம் வந்து ஃபிளாக் வச்சிருந்தாதான், எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு மாடு, எவ்வளவு ஏர் மாடு, எவ்வளவு ஒட்டகங்கள், எவ்வளவு கழுமை, அதுதான் அந்த காலத்துல இருந்த சொத்து. அப்போ அது வந்து ஃபிளாக் வந்து அவங்களுக்கு சொத்து, சொத்தை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்து திருமணம் இருக்குது, உறவு குடும்பத்தை விட்டு வர விருப்பம் இல்லாத படிக்கு. ஆக ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு தடையா இருப்பது மண் மந்தை குடும்பம், ஃபீல்ட் ஃபிளாக் ஃபேமிலி அப்படின்னு நம்ம அதை நினைவுக்கு வச்சுக்கோங்க. ஆக இதனால என்ன பண்றாரு, அவங்க அந்த கல்யாண விருந்துக்கு வராத படிக்கு அதை இழந்தவர்களாக காணப்படுகிறார். அதனால ஆண்டவர்களுக்கு ஊழியம் செய்யணும் வரணும்னு சொன்னா ஓட்டாண்டியா இருக்கணும் இல்ல, ஒண்ணு இல்லாம நான் போடுவோம், ஐயோ இப்படி ஆயிடுமா அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். என்ன சொல்றாரு, அவைகளை விட்டு வான்னு சொன்னா அவை அவைகளை நீ வச்சிருக்க வேண்டாம். ஆண்டவரு இந்த ஆசீர்வாதம்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உரிமையானவர் அவர் தான். நான் வெறும் உபயோகப்படுத்துறேன், நான் வெறும் யூஸர் தான். இந்த ஆசீர்வாதம்லாம் யாருது, இந்த மண் யாருது, அவரது. இந்த சொத்து எல்லாம் இருக்கிற ஆடு மாடுகளோ இல்ல பணமோ பேங்க் பேலன்ஸ் எது எல்லாம் ஆண்டவருது. உறவு கொடுத்துக்கு அதுவும் ஆண்டவர் தான். அப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆசீர்வாதமும் உரிமையாளர் ஆண்டவர், நான் வெறும் உபயோகத்தான் படுத்துற. அதனால இந்த காரியங்கள் என்ன ஆளக்கூடாது, நான் அதை ஆளணும். பணம் என்ன ஆளக்கூடாது, நான் பணத்தை ஆளணும்.
அதுதான் சத்தியம் என்னன்னா, ஐயோ நான் இதை வாங்க போறேன் அதனால நான் இதுக்கு வரல அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது அல்ல முக்கியம், அதெல்லாம் முக்கியம். உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, உன்னுடைய தேர்ந்தெடுப்பு, உன்னுடைய பணிதான் முக்கியம் என்பதாக அறிந்து நீ செயல்பட வேண்டும் என்பதா. பல வேளையில ஆண்டவர் பெரும் ஊழியத்துக்கு போப்பா, நீ இதை செய்ப்பா அதை செய்மாறு மட்டும் சொல்ல மாட்டார். அவரும் கூட வருவார். முதல் அவர் போவார் ஊழியத்திற்கு, அடுத்து தன்னுடைய சீஷர்களையும் அழைத்து போவார். நீங்க வாஸ்து பாத்துக்கங்க. லூக்கா 8 முதலாவது வசனம், லூக்கா 10 முதலாவது வசனத்திலே இயேசு அந்த பணிக்கு அந்த இடத்திற்கு அந்த நற்செய்தியை சொல்லும்படியாக செல்லுவார். அது மட்டுமல்ல, சீஷர்களும் அனுப்புகிறவராக தன்னோடு கூட அழைத்து செல்லக்கூடியவராய் காணப்படுவார். அதே போல தான் பவுல் அப்போஸ்தலன் கூட ஆண்டவருக்கு என்று பணிகளை செய்யும்படியாக அனுப்புகிறவராக மட்டுமல்ல, அவரும் அந்த பணிகளை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். 1 Corinthians 16:3-11 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆனா ஆண்டவருக்காக நாம இந்த மண்ணை விட்டாலோ அல்லது சொத்தை விட்டாலோ அல்லது உறவுகளை விட்டாலோ நிச்சயமாகவே அது பெரிய காரியம் அல்ல. எஃப்எம்விவி மிஷினரி எமில் ஜெபசிங் ஐயா கடந்த வருடத்துல அவர் இறந்தார். அவருடைய அழகான ஒரு பாடலுடைய வரி இப்படி சொல்லும், கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரர் அறிந்தது இல்லை. தரித்திரா அவர் ஏழையா போனதே இல்லை, ஓட்டாண்டியா போனதில்லை. கிறிஸ்துவுக்காக நான் இதை இழந்துட்டேன் பாரு, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஆகவே ஆக மாட்டாங்க. அடுத்து சொல்வாரு, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் நஷ்டப்பட்டு ஒருவரும் கஷ்டமாய் அழிந்ததில்லை. இந்த ராஜ்யத்துக்கா நான் கஷ்டப்பட்டு அதை நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். ஆக அவர் பின்னாடி போறதுக்கு, அவருடைய திருப்பணியை செய்யறதற்கு நாம் வாஞ்சிக்கிறவர்களாக, சந்தோஷத்தோடு இந்த திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பல இடங்கள்ல நாகம் எங்க வாழ்க்கை அப்படிதான், 1 இருப்போம், 2 இருப்போம், அதிகபட்சமா 5 இருப்போம். 5 தான் எங்க திருச்செபில இருந்தேன். 2 வருஷத்துக்கு இல்லாட்டி 3 1 வருஷத்துக்கோ எல்லாம் எங்க எல்லாம் பொருள் செட்டி பாணிய தூக்கு தூக்குன்ற மாதிரி தூக்கி தூக்கி அங்கங்க மாத்திட்டே இருக்க வேண்டியதான். எங்களுக்கு பல காரியம் நஷ்டமாயிரும், பல காரியங்களும் நல்ல சிறப்பானதெல்லாம் இழந்து போயிருப்போம், அழிந்து போயிருக்கோம், பல காரியங்களும் விட்டுவிட வேண்டியதா இருக்கும். ஒரே இடத்துல 5 இங்கதான் இருந்தா, ஆனா இங்க 5 ஒரே இடத்துல இருந்த ஒரு நிலையும் இல்லை. இப்படியாக ஆண்டவருக்கு என்று நாங்கள் பல காரியங்களை விடுகிற பொழுது நிச்சயமாக இது பெரிய காரியமாக நாம் பார்க்க முடியாது. ஆண்டவருக்காய் நாம் செய்கின்ற காரியம் நிச்சயமாக ஒரு பொழுதும் அவருடைய இழப்புக்கு அது ஈடையே ஆகாது. கிறிஸ்துவுக்கு நமக்காக மறித்திருப்பது உண்மையானால் அவருக்காக நாம் செய்யக்கூடியது எந்த தியாகமும் அதற்கு ஈடாகாது. இது நான் சொல்லல, யார் சொல்றா தெரியுங்களா? ஒரு மில்லியனர், பெரிய பணக்காரராக இருந்தவர், அது மட்டும் இல்ல சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்தவர், இங்கிலாந்தை சேர்ந்த சிடி ஸ்டட் என்ற அந்த தேவ மனிதர், அவர் சொல்றாரு, If Christ has died for me, no sacrifice is too greater. எனக்காக அவர் மறித்திருப்பார் என்றால் அவருக்காக நான் இழப்பது ஒன்றும் அதற்கு ஈடே ஆகாது, அதற்கு ஈடே ஆகாது. அதனால ஐயோ நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நாங்க இப்படி எல்லாம் சுத்தி நிற்கிறோம், நாங்க இப்படி எல்லாம் எங்களுடைய காரியங்களை நாங்க எழுந்திருக்கிறோம் சொல்லிட்டு ஒண்ணுமே நாங்க சொல்ல முடியாது, சிறப்பா சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டத்தோட நாங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இதை காட்டில ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார், எங்களை இன்மட்டுமா நிலைநாட்டியிருக்கிறார். ஆகவே அவருக்காக எதை செய்தாலும் அது அவருடைய இழப்புக்கு, அவரோடு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்வுக்கு ஈடே ஆகாது. ஆக எதையும் பார்க்காதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய செல்வத்திற்கோ, இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கோ, இந்த உலகத்தினுடைய உறவுகளுக்கோ உங்களை நீங்கள் கீழ்ப்படிவதற்கு விட்டுவிடாத படிக்க, தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்திற்காக, ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்க நீங்கள் கீழ்ப்படியும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அடுத்து நாம் ஆண்டவருடைய அந்த திருப்பணிக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு என்ன காரணம், என்ன ஒரு காரணமா இருக்கும் சொன்னா, நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய நண்பர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஐயோ ஊழியத்துக்கு போறீங்களா, ஐயோ மிஷனரியாக போறீங்களா, ஐயோ இந்த ஸ்தாபனத்தை நீங்க எடுத்து போறீங்களா அப்படின்வாங்க. எனக்கு இப்படிதான் சொல்றாங்க, எங்க தாய் மாமனே சொன்னாரு எங்க அம்மா கிட்ட, என்னக்க பொண்ணை பெத்து வச்சிருக்கிற
இது இந்த ஊழியெல்லாம் அதெல்லாம் கஷ்டம் அங்க போனா இங்க போனா அங்க படிக்கணும் இங்க படிக்கணும் அப்புறம் அங்க வீட்டை கொடுப்பாங்க இந்த சர்ச்சை கொடுப்பாங்க அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் வேண்டாக்கா அதெல்லாம் பசங்களுக்கு தகுதியா இருக்காது ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்ல விட்டு கல்யாணத்தை பண்ணி முடியும் இனி கூட இருக்கிறாரு என் தாய் மாமா என் பெற்றோர் இல்ல ஆனா அவர் இருக்கிறாரு இனி கூட அது நினைச்சது அவர் வருத்தம் பட்டார் அதுக்கு பிறகு பலர் இப்படி சொல்லுவாங்க நமக்கும் நம்மையும் சொல்லுவோம் ஏன் ஏன் என்னோட படிக்கிற பிள்ளைகளும் சொல்றாங்க இன்ன செல்வி இன்னும் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க என் பிள்ளைங்க இது படிக்கிறாங்க ஐயோ என் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க என் பிள்ளைங்க ஹைஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இதுவா சொல்லுவாங்க செட்டில் ஆயிட்டாங்க நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம் நான் வீடு கட்டிட்டேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன் அதை கேட்கும் போது நீ என்னன்னா நீங்க ஒரு கடுகளவும் நான் துக்கப்பட்டதில்லை ஐயோ என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குது நான் இன்னும் நல்ல எல்லா காரியத்தையும் நான் பெற்று செட்டில் ஆகலேன்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னா இந்த நண்பர்கள் சொல்லுகின்ற உறவுகள் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது யாண்டவர்க்கின்ற திருப்பணியை செய்வது எத்தனை ஒரு பாக்கியமானது எத்தனை ஒரு சிறப்பானது அதனால்தான் நான் இது ஒரு முடிவு எடுக்கிற நான் செய்யும் போது யார்கிட்டையும் கேட்க கூடாது ஆலோசனை கேட்கவே கூடாது ஒரு நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுங்களா நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருக்கு என்று இந்த திருப்பணியை செய்ய வருகிற போது இந்த திருப்பணிக்கு என்று யார்கிட்டையும் அவர் ஆலோசனை சொல்லவே இல்லை கேட்கவே இல்லையா கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்கிறேன் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து கிருபையினால் அழைத்த தேவன் கிருபையினால் அழைச்சார் என்ன என் தகுதியினால் என் அழைக்கல ஒரு கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறிச்சு புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் இந்த சத்தியத்தின் செய்தியை நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது அவர் வெளிப்படுத்தினார் இல்லைங்களா அந்த தமஸ்கு வழியில அவரை வெளிப்படுத்த அவையாமல் பிரியமா இருந்த போது உடனே என்ன வெளிப்படுத்திட்டாரு நான் தான் அந்த ஆண்டவரன் சொல்லிட்டு எனக்கு வெளிப்படுத்திட்டாரு உடனே நான் என்ன பண்ண தெரியுங்களா உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் மாம்சத்துல நம்மளும் நினைப்பில்ல ஆமா இல்ல நீ இந்த மினிஸ்ட்ரிக்கு போனோம் இத்தனை வருஷம் ஆகும் இத்தனை தூரம் போனோம் இத்தனை காயமெல்லாம் விட்டுட்டு போனோம் அப்படின்னு நம்ம மாம்சத்துல யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாம்சத்துல இந்த ரத்தத்துல யோசிச்சுட்டோம்னா ஒரு நிமிடம் நம்மளே தயங்கிடுவோம் வேண்டாம் விடு நம்ம ஏதாச்சும் அப்படி வேற எதனா வேலை பார்க்கலாமே இல்ல வேற எதனா வாழ்க்கை பாத்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைச்சிடும் அதனாலதான் அவர் என்ன பண்ணா உடனே நம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்கள் இடத்தில் எருசலேமுக்கு போகாம இவருக்கு முன்னாடி அப்போஸ்தலரா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போயும் சொல்லல ஏன்னா அவங்களும் அப்போஸ்தலர்கள் தான் அவங்க ஏதாச்சும் வழி விலகி போயிட முடியாத ஏதாச்சும் வார்த்தைகள் சொல்லிடுவாங்களோ அதனால என்ன பண்றாரு அப்போஸ்தலரிடத்திலும் போகாமல் அரபிய தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன் அரபிய தேசத்துக்கு போனாரு எங்க போனாரு அரபி தேசம்னா வனாந்திரம் இல்லைங்களா தெரியும் நம்மளுக்கு அரபி தேசம்னா டெசர்ட் அது வனாந்திரம் அந்த வனாந்திரத்துக்கு போனேன் ஏன் தான் வனாந்திரத்துக்கு போனேன் அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கதான் தனிமையில நான் ஏண்டவரோடு பேசுறேன் எவ்வளவு வருஷம் இருந்தாருங்க 3 வருடம் 17வது வருஷத்துல 3 வருடம் அங்க இருந்தாரு பாருங்க தனிமையாய் ஆண்டவரோடு ஆண்டுடைய அழைப்புக்கு ஆண்டுடைய இந்த ஊழியத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர் சென்றவராய் காணப்படுகிறார் ஆகவே பிள்ளைகளே வாலிய பிள்ளைகளே ஊழியத்திற்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்கன்னா ரொம்ப உங்க உறவு கேட்டாதீங்க தேவ பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு திருச்சபை பிள்ளைங்களும் கேட்டாதீங்க ஏன்னா ஆன்மீக மக்களை விட மாம்சத்தில் இருக்கிற மக்கள் தான் திருச்சபையில அதிகம் அதான் அதையும் கேட்டாதீங்க உறவுன்னு கேட்டாதீங்க ஏன்னா நீங்க ஷார்ப்பா வச்சுட்டு இருப்பீங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சியோட ஷார்ப்பா அவங்க ஸ்வாட வச்சுட்டு இருப்பீங்க அவங்க பேச பேச இது மங்கிடும் அப்புறம் அறுக்கவே செய்யாது நீங்க அந்த வாஞ்சையும் நிறைவேற்ற முடியாம அப்படி போயிடும் ஆகவே நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களை தெரிவு செய்து உலகம் முழுவதும் அவர்களை அனுப்பினார் அனுப்பும் போது அவர் சொன்னதை நான் சொன்னேன் மத்தேயு 28:18-19 20 வசனங்கள்ல சொல்லிட்டு அவர் சொல்றாரு போங்க
அடுத்து அவர் சொல்லும்போது மத்தேயு 10 அதிகாரம் 5 வசனத்திலும் மத்தேயு 10 அதிகாரம் 34 39 வசனத்திலே வாசிக்கும்போது அவர் சொல்வாரு என்ன காட்டிலும் உன்னுடைய தகப்பனும் தாயும் உன்னுடைய உறவுல நீ நேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து நான் சமாதானத்தை கொண்டு வரும்படி இல்ல பட்டயத்தை கொண்டு வர. இன்னும் ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர் இவரு. நான் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் வரல, நான் பட்டயத்தை கொடுக்கும்படியாக வந்தேன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவரை விட்டு இந்த உறவுகளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் பட்டயத்தை எடுத்துருவாரு. அங்க சமாதானமே உண்டாகாது. நம்முடைய உறவுகளை நம்ம திசை திருப்பும் பொழுது அங்க சமாதானம் உண்டாகாது. அதனாலதான் நம்ம ஊழியத்துக்கு முடிவு பண்ணிட்டோம்னா காலந்தாமதம் பண்ணக்கூடாது. இருந்து கொஞ்சம் போலாம், கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிற என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி நிதானிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது லூக்கா 9:59-60 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மகனை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், என் தகப்ப மரண தருவாயில் இருக்கிறார், அதனால நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்பா நீ வாப்பா அப்படின்வாரு. ஏன் சொல்லுங்க, அவர் மறிச்சுதான் கன்ஃபார்மா போடல, அவர் மறிக்கல, அப்படி இழுத்துட்டு இருக்குது இன்னைக்கா நாளைக்கான்னு. அப்ப இவன் உக்காந்துட்டான்னா அப்பா இன்னைக்கு இறந்துட்டு பிறகு போடலாம், அப்ப இறக்கல, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அவர் அப்படியே இருக்கிறார். இன்னைக்கு பெட்ல இருக்கிறவங்க நல்லாவே இருக்கிறாங்க, சுத்திட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கஷ்டம். அதனால ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த முடிவு பண்ண இல்லை ஆண்டவர் பின்னாடி போனோம்னு சொல்லிட்டுன்னு அப்படியே மங்கி போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மறுத்தோர் அடக்கு பண்ணிட்டோம், நீ முடிவு பண்ணிட்டியா, நீ பின்னாடி வாப்பா, இல்லாட்டி உன்னுடைய தீர்மானத்தை நீ மாற்றிக்கொள்வா என்பதாக ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள், இந்த சத்தியத்தை பற்றி அறியாத, எனக்காக ஒருவர் வந்தார் என்னை மீட்டெடுத்தார் இன்றும் ஜீவனோடு இருக்கின்றார், இந்த ஜீவனில் ஆண்டவரை அறியாத மக்கள் ஒரு நிமிஷத்துக்கு 80 பேர் சாவறாங்களாம் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி இல்லைங்களா, 60 வினாடி, ஆனா 60 வினாடி தான், ஆனா சாகுறது 80 பேர் சாவறாங்களாம் ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப எத்தனை நம்ம பாரத்தோடு இருக்கணும், எத்தனை நம்ம வாஞ்சையோடு இருக்கணும், ஐயோ ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு நான் சொல்ல வேண்டுமே, எப்படியாகிலும் இந்த சத்தியத்தை நான் சொல்லிவிட வேண்டுமே. யோவான் சொல்வாரு, யோவான் 4:35 வசனத்திலே, அறுப்பு மிகுதி வேலு நாட்களுக்கு குறைவாக இருக்கிறது. அறுப்புக்கு வயல்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆயத்தமா இருக்குது, நெல்லு விளைஞ்சு இருக்குது, கதிரெல்லாம் நல்ல முத்தி இருக்குது, அதுல அந்த கரெக்டான டைம்ல அது அறுக்கணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது காற்றுக்கோ மழைக்கோ புயலுக்கோ அது அழிஞ்சு போயிடும். அது ஏற்ற காலத்துல அறுவடை செஞ்சிடணும், இல்லாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால ஆண்டவர் வருகின்ற கால தாமதம் ஆகுதுன்னா நாம் சொல்ல வேண்டிய சத்தியத்தை இந்த ஏற்ற காலத்திலே சொல்லும்படியாகு. அதனால பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பம் திறந்து முதல் பிறக்கின்ற முதல் குழந்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கட்டளையே இருக்கும். யாத்திராகமம் 22 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு கற்பனையே ஒரு கட்டளையே அங்க நியமமே இருக்கும். அதனால நம்முடைய ஆண்டவரும் பாருங்க, தன்னுடைய ஒரே மகன் ஒரே குமாரன் என்ன பண்ணாரு, நமக்காக கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுக்கும்படியாக, 2 மகன் கூட இல்லை அவருக்கு, ஒரே மகனை தான், அந்த ஒரே மகனையும் நமக்கு என்று கொடுத்தார். ரத்த சாட்சியாக அவர் மறித்து நம்மை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாஞ்சை எப்படியாக இருக்கிறது? நம்ம பொதுவா நீ ஒரு சிலர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, இந்த ஊழியத்திற்கெல்லாம் ஆண்டவர் அழைப்பிற்குதான் பாக்கணுமா, அதெல்லாம் பார்த்துட்டு வேணா அழைப்பலாம், சும்மா நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஊழியத்துக்கு போ இல்ல ஆண்டவருடைய ஏதாச்சும் ஒரு பணியை செய்யன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு அபத்தமா சொல்லுவாங்க ஒரு சிலர், இன்னைக்கும் சொல்லுகின்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவர் அழைச்சா போகட்டும் அப்படின்வாங்க. ஆண்டவர் வந்து நீ டாக்டர் ஆகுமா, நீ இன்ஜினியர் ஆகுமா, நீ இது ஆகுமா அது ஆகுமா சொன்னாரா? அதுதான் ரெடி, ஐயோ என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை இதை படிக்கணும், என் பிள்ளை அது ஆகணும், அதுக்கெல்லாம் எந்த ஆண்டவர் சொல்றது கேட்கறது இல்ல. ஊழியத்துக்கு மட்டும் இப்படி அபத்தமாய் சிந்தனை கொண்டவர்களாக நம்முடைய ஊழியத்தின் பணியை நாம் செயல்படாது இழக்கிறவர்களாக இருக்கிறோம். அண்ணாள் தெரியும் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அண்ணாளுக்கு குழந்தை இல்லை,
அந்த அம்மா கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்கப்பா. அந்த ஆண் குழந்தைய முழு முழுக்குமே உன்னுடைய பணியை செய்யறதுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்பாரு. ஒரு பொருத்தனோட கேட்பாங்க. ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தாரு. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துதான், ரொம்ப வளர்ந்து கூட இல்லை. ஏன்னா அந்த அம்மா சின்ன சின்ன துணியெல்லாம் தைச்சு போய் போய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது. அவன் கொஞ்சம் குழந்தை வளர்ந்த பிறகு போய் விட்டுடுறாங்க ஆலயத்துல, சொன்ன மாதிரியே அப்படியே செஞ்சிடறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர். குழந்தை கொடுத்தா நான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்றேன், குழந்தை கொடுத்தா நான் ஆண்டவருக்கு சாட்சி எழுதுறேன். நீ எழுதுறதும் சொல்றதுமா பெரிய காரியம். இன்னைக்கு அப்படிதான் ஜனங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எப்படி கொடுத்துடுறது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல அன்னாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற நான் ஆண்டவருக்கு கொடுக்க தயங்குகிறோம். நான் சாட்சி சொல்றேங்க, சாட்சி சொல்றேன், அது அது பெரிய காரியமா நினைக்கிறாங்க இன்னைக்கு. இல்ல நான் சாட்சி எழுதுறேங்க இந்த 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 ஊழியத்துக்கு, அந்த மேக்சின்ல நான் சாட்சி எழுதுறேன். இன்று நம்முடைய நிலைமைகள் எப்படியாக சென்று கொண்டிருக்கிறது சற்று நம்ம பார்ப்போம். நம்முடைய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு, நம்முடைய நண்பர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு, ஆண்டவருடைய பணிக்கென்று நாம் கீழ்ப்பணிந்து செயல்படுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்து ஆண்டவருடைய பணிக்கு நாம் வருவதற்கு தயங்கம் காட்டுவது, கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு என்ன இன்னொரு ஒரு காரணம்னா, நம்ம நினைக்கிறோம் நான் தகுதி இல்லைங்க அப்படின்னு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டேலண்ட் இல்லைங்க, நான் ரொம்பவே இப்படிப்பட்டவ, நான் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தகுதி இல்லை என்பதும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஆண்டவருடைய பணி செய்வதற்கு நமக்கு தடையா இருக்கும், தடையா இருக்கும். அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தெளிவா எழுதி வச்சுட்டுக்கிறாரு முதல்ல, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியா அத்திருக்கிற ஆண்டவர் அழைப்பாரு, அந்த ஒரே மகனே என் ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எரேமியா முதலாம் அதிகாரம் 4-8 இல்லை. அப்ப அவர் சொல்வாரு, நான் சிறு பையன், நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுங்களா, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்வாரு. அதே மாதிரி நமக்கு தெரியும் மோசை சொல்லுவார், மோசை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவரே எனக்கு பேச்சு வராதுப்பா, நான் ரொம்ப திக்கி திக்கி பேசுவேன், உமக்கே தெரியும் இல்லை அப்படின்வாரு. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவாரு, வாயை படித்தது யாரு, எனக்கே சொல்றியா, நீ வாயை படிச்சது யாரு அப்படின்வாரு. ஒரு பதில சொல்வாரு. நியாயாதிபதிகள் நீ பாத்தீங்கன்னா கிதியோன் சொல்லுவாரு, அந்தவரே நான் ரொம்ப பலவீனமானவன், என் கோத்திரமும் ரொம்ப சிறிய கோத்திரம், அதனால நான் இன்னும் செய்ய முடியும் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார் பாருங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அப்படின்னு வாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பிளஸ். நம்ம எதுலாம் நம்ம மைனஸா நம்ம நினைக்கிறோமோ, நெகட்டிவா நம்ம நினைக்கிறோமோ, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய டேலண்ட் இல்லாத தன்மை எல்லாம், அது எல்லாம் நமக்கு பிளஸ்ஸா நம்ம ஆண்டவர் திருமறையில கொடுத்துருக்கான்னு எடுத்து சொல்றேன். இதெல்லாம் இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய கடைமணி மட்டும் என் சத்தியத்தினை சொல்லி மகனே மகளே, ஏன் அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் சொல்றேன் உனக்கு, நீ போய் எல்லாத்தையும் சத்தியத்தை அறியாதனுடைய சக படைப்புகளுக்கு சொல்லு. அடுத்து சொல்வாரு மத்திய 28:20 உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுற ஆண்டவர் இல்ல, உலகத்தின் மக்கள் அப்படி சொல்லிட்டு போயிடலாம், ஆனா உன் கூடவே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பல வேலையில நீங்க சொல்லாதீங்க, நான் தியாலஜி படிக்கல, இந்த இறையில் எனக்கு தெரியாது, நான் படிச்சதெல்லாம் பயாலஜி தான். இன்னைக்கு எத்தனை துறையில போய் பாருங்களேன், அந்த படிச்சதுக்கேத்த இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, வேற 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 வேலைகள் தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படிப்பை வச்சு நீ ஆண்டவருடைய பணியை நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. நானும் சயின்ஸ் தான் படிச்சேன், ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சயின்ஸ் படிச்சு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் லைன்ல அப்படி போலாமே அப்படின்னு தான் வாஞ்சேன். ஆனா ஆண்டவர், நீ சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீ அப்படி போனாலும் சரி, நான் எழுத்து கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். ஆகவே என்னைக்குமே படிப்போ நம்முடைய டேலண்டோ இந்த ஆண்டவருடைய பணிக்கு தடையாவே வராது. நிச்சயமாகவே சொல்லுகிற, நம்ம வேஸ்ட்னு நம்ம மற்றவங்க சொன்னாலும் சரி, அல்லது நாமே நம்ம சொல்லிக்க தேவையில்லை, வேஸ்ட்னு நினைக்காதீங்க. நம்ம தான் ஆண்டவருக்கு மகிமை. இப்படிதான் மகளிர் நம்ம மரியாதை என்ன பண்ணாங்க, அந்த நல்லதம் என்னும் தைலத்தை ஆண்டவருடைய பாதத்துல ஊத்தி உடைச்சாங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, என்ன இந்தம்மா வேஸ்ட் பண்ணது, எவ்வளவோ ஒரு அது முக்கியமான ஒரு பணத்துக்கு வித்து இருக்கலாம்,
அது மற்றவனுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இப்படி வேஸ்ட் பண்ணிடுச்சு இந்த அம்மா அப்படின்னு. வேஸ்ட்னு சொன்னாதான் ஆண்டவர் அத்தை தான் என்ன பண்றாரு, இந்த அம்மா வந்து வேஸ்ட்னு சொல்லாதீங்க, இந்த அம்மா செஞ்ச காரியத்தை வேஸ்ட்னு சொல்லாதீங்க, இந்த அம்மா குறிச்சு உலகத்துல எப்போது எங்கு யார் பேசப்பட்டாலும் இந்த அம்மா வந்து ஹைலைட் ஆவாங்க அப்படின்ட்டு. அப்ப நீ என்ன எடுத்துக்கங்க, இந்த சத்தியத்தை எடுத்துக்கங்க, வேஸ்ட்னு யார் சொன்னாலும் சரி, நம்ம அல்லது நம்மையும் நம்ம வேஸ்ட் நம்ம நினைச்சாலும் சரி, நாம் தான் ஆண்டவரே மகிமைப்படுத்தக்கூடிய மக்கள். ஆகவே நம்முடைய வாழ்வு நம்முடைய டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஆண்டவருடைய பணிக்கு வராது இருந்துடாதீங்க. நிச்சயமாகவே நம்மையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார், அதன் வழியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட செய்வார். அடுத்து அவருடைய பணிக்கு அவருடைய நற்செய்தி வாழ்வுக்கு நாம் தடையாய் நாம் நினைப்பது என்னன்னா, வருங்காலத்தை குறித்து பயம். ஐயோ நான் என்ன இப்படி எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டோம்னா வருங்காலத்துல என்ன நடக்குமோ, ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் என்னவாங்க, ஐயோ ஐயோ என்ன நடக்குமோ, ஐயோ வருங்காலத்துல என் குடும்பம் எப்படி நடந்துரும், என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இந்த மலை பொழியில ஒண்ணு சொன்னாரு இல்லைங்களா, மத்தேயு 6:31 33 வசனத்துல என்ன சொல்வாரு, மத்தேயு 6:31-33 வசனங்கள்ல அவர் சொல்லும்போது, எதை குறிச்சு நீங்க என்ன பண்ணிடாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, கவலைப்படாத சகோதரா சகோதரி. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, ஆண்டவர் கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு, சாப்பாட்டு கவலைப்படாத, துணிக்கு கவலைப்படாத, நீ குடியிருக்கிற இடத்துக்கு கவலைப்படாத, அதால அப்படியே உட்காந்துருவாங்க, வேலை செய்யாம உட்காந்துருவாங்க, எதுவும் எடுத்து வைக்காத கூட உட்காந்துருவாங்க, எல்லாத்தையும் செலவு பண்றா, எடுத்தெல்லாம் வைக்க வேண்டாம், இன்னைக்கு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, இடத்துல வைக்க வேண்டாம், சேத்தெல்லாம் அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே முடி அப்படியே முடி அன்றாடம் சொல்லுவாங்களா, அன்னாடம் சாப்பிட்டு அன்னாடம் அப்படி முடிச்சிருக்க மாதிரி அப்படி தப்பா நினைச்சுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை பாருங்க, ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு சொல்றாரு, அதனுடைய நோக்கத்தை அதனுடைய சத்தியத்தை புரிந்து வாழ வேண்டும். இவையிலெல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்களுக்கு பரமப்பெரு அறிந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணுப்பா, இதெல்லாம் தேவைதான், ஆனா நீங்க என்ன பண்ணு, 33 வசனம் மிக மிக முக்கியமான சிறப்பான வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, ராஜ்யத்தை தேடுனா அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களான நீ வாழு, நீதியா வாழு, உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு, அசுத்தத்துல இருந்து விலகி வா, பல காரியம் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடி வாழ்கிற பொழுது அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எவைகள், 31 சொன்னாருங்களா, உணவு, உடை, குடியிருப்பு. இது பாருங்க, இதுக்கு இதுக்கு நல்ல உதாரணம் மீண்டும் என்னதான் சொல்ற, என்னதான் சொல்ற, ஐயோ எந்த எனக்கு எனக்கு எங்க குடும்பத்திலும் வீடு இருக்கு, எங்க கணவர் குடும்பத்திலும் வீடு இருக்குது, வீட்டுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லாவே இருக்கு, ஐயோ இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா எப்படி, இந்த வீட்டை விட்டு வீட்டுல இருந்தாதான் எனக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நாங்க நினைக்கல. இதை விட்டதுனாலதான் அவர் சொன்னார் இல்லைங்களா, இதெல்லாம் விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீ வாஞ்சித்து தேடினா அப்படின்னு வாங்கினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுறாரு இல்லைங்களா. இன்னைக்கு எத்தனையோ வீடு கொடுத்துட்டாருங்க, எத்தனையோ வீட்டை போய் பார்த்து பார்த்துட்டு வந்தாச்சு, எத்தனையோ வீட்டுல ஆணுடைய கிருபினாலே வாழ்ந்து வந்திருக்கின்றோம், வீட்டுக்கு குறைவில்லாத படிக்க, அதுதான் அவர் கூட கொடுக்கன்னு சொன்னதை பொய்யே ஆகல, கூட கொடுத்தாரு. வீடு மட்டும் இல்ல, அடுத்து என்ன சொல்றது, 31 வசனத்துல உணவுக்கு, நிச்சயமாகவே உணவுக்கு பஞ்சம் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரை தாங்கும்படியாக கொடுக்கின்றவர்கள் நேசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கின்றார்கள். குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலை இல்லை, உடைக்கும் கவலை இல்லை. நான் வாங்க தேவையில்லை, ஒரு வருஷத்துக்கு துணியும் வாங்க தேவையில்லை, வண்டிக்கும் வாங்க தேவையில்லை. அப்படி ஆண்டவர் கூட கொடுக்கின்றவரா இருக்கின்றார், கூட கொடுக்கின்றவர். ஆனா என் வாழ்க்கையில நடந்ததே நான் சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கூட கொடுத்தார், கூட கொடுத்தார், கூட இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், என் தகப்பனை, என் தாய், என்னுடைய உறவுகளை, என் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு கொடுத்தாரு. எத்தனை தாய் தகப்பன் தெரியுங்களா, இந்த 13 எத்தனையோ திருச்சபையிலே கடந்து வந்த எத்தனையோ தாய் தகப்பன், என்னை அவருடைய மகளை போல் அதற்கு மேலாக நேசிக்கக்கூடிய தாய் தகப்பன்,
எனக்கு உண்டு. எத்தனையோ சகோதரிகள் என்றை நேசிக்கக்கூடிய, அன்பாய் நேசிக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் உண்டு. நான் எதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் நினைச்சேனோ ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்தவராய் இருக்கின்றார். இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு நானே இந்த நாளில் சாட்சியா இருக்கின்றேன். ஆண்டவர் தகப்பன் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றவரா இருக்கின்றார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னாரு, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய சந்ததியாக ஈசாக்கு கொடுத்தார், அவருடைய சந்ததிகளாக நமக்கும் கொடுக்கின்றவரா இருக்கின்றார். அவரை போல, ஆபிரகாமை போல விட்டு ஆண்டவர் அழைப்புக்கு தன்னை இணங்கி வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் ஊழியக்காரருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அநேகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தோட ஊழியங்களை நடத்தினதை எங்களுடைய தகப்பன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள தான் வருவாங்க அப்பெல்லாம் ஐயங்கள்லாம், சைக்கிள் கூட இல்லாம இருந்தவங்க இருக்கிறாங்க. எங்க சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு போன ஊழியக்காரங்க ஐயங்களும் உண்டு என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த அந்த தலைமுறையில, அந்த ஜென்ரேஷன்ல வந்த இன்னைக்கு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆக அந்த ஊழியக்காரர்கள் எங்க தகப்பன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வழியில் வந்த நாங்களும் இன்னைக்கு அன்று இருந்த சேலரி போல இல்லை. இன்னைக்கு சேலரி எல்லாம் டபுளா ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஆக ஆண்டவர் நிச்சயமாகவே கூட கொடுக்கின்ற ஆண்டவர். ஆக நாம் கவலைப்படாத படிக்கு, ஐயோ என்ன ஆகுமோ என்னுடைய எதிர்காலம் என்று கவலைப்படாத படிக்கு ஆண்டவருடைய பணிக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்மை அழைத்த ஆண்டவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி பவுல் தெஸ்லோனிக்க திருச்சபைக்கு சொன்ன அதே வார்த்தைகளை உங்களுக்கும் தூய தாமஸ் திருச்சபைக்கு நான் சொல்லுகிறேன். உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அடுத்து இந்த திருப்பணிக்கு நாம் வருவதற்கு தவ திருப்பணிக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு தடையா இருப்பது என்னவென்றால், இருப்பு இடத்து குறிச்சு ரொம்ப கவலைப்படுறது. ஐயோ நான் போயிட்டேன்னா எப்படிங்க, இந்த குடும்பம் எப்படிங்க, நான் போயிட்டு திருச்சபை என்ன ஆகும், ஐயோ இவ்வளவு நல்லா வந்துச்சு இந்த திருச்சபை என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருது. அப்படிலாம் உட்கார தேவையில்லை. எனக்கு நல்ல தெளிவான ஒரு விசுவாசம் உண்டு. நான் இருந்தாதான் இந்த சபை இப்படி, நான் இருந்தாதான் இந்த குடும்பம் இப்படின்னு இல்லை. நிச்சயமாகவே இந்த குடும்பத்தை, இந்த சபையை என் ஆண்டவர் இன்னும் சிறப்பாக கொண்டு வருவார். பல வேலையை நம்ம நினைவோம், ஐயோ நான் இல்லைன்னா, நான் இருந்து எல்லாத்தையும் செய்யணுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்துல இருந்து, ஜெர்மனில இருந்து, இன்னும் பல நாடுகள்ல இருந்து மிஷினரிக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. ஐயோ என் நாட்டுக்கு நற்செய்தி நான் சொல்லணும், என் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நான் சொன்ன பிறகுதான் அடுத்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்திய தேசத்துக்கு மிஷினரியே வந்திருக்க மாட்டாங்க. நாம் சத்தியத்தையே அறிந்திருக்கா அதை படிக்க போயிருக்கலாம். ஆனால் அங்கு சத்தியத்தை அறிந்தவர்கள் இருக்க, சத்தியத்தை அறியாத இந்த தேசத்தை நோக்கி வந்த மிஷினரிகள் எத்தனை பேருங்க. இந்த சத்தியத்தை சொல்லும்படியாக மட்டுமல்ல, தங்களையே ஜீவ பலியாக கொடுத்தார், இரத்த சாட்சிகளாக கொடுத்தார். அவர்கள் சிந்தின அந்த இரத்தத்தின், அவர்களுடைய அந்த ஜீவனும் அந்த இரத்தமும் தான் இந்த நாளில் இந்த திருச்சபைகள் எழும்பியிருக்கிறது. நம்முடைய தேசத்துக்கு வந்த தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா இந்த தேசத்துக்கு வந்த அவர் சபையை நிறுவி கேரளாலையும் சரி நிறைவாக சென்னையில அவர் நிறுவினாரு. அங்குதான் மறிச்சாரு பாருங்க, அங்க அவர் மறிச்சாரு. இன்னைக்கு எத்தனை சபைகள் அங்கு, அங்கு சென்னை பகுதியிலே பல சபைகள், பல பெரிய சபைகள், பல ஊழியர்கள், பல ஊழியர்கள் அங்கு நடப்பதற்கு எது தெரியும் காரணம், அவர்கள் விதைத்த அந்த வித்து, அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம் அங்கு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு மலைச்சி பெரிய விருட்சமாய் அங்கு எழுந்திருக்கிறது. ஆகவே எந்த நிலையிலும் நான் தான், நான் இருந்தாதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் எங்க அழைக்கிறாரோ போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தான், அந்த விசுவாசம், அந்த மகிழ்ச்சியில தான் நாங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். நிறைவாக நிறைவாக இந்த திருப்பணிக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு தடையா இருப்பது அழைப்பை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கணும், ஆண்டவர் என்னோட அசரீரியா பேசணும், ஆண்டவர் சத்தம் கேட்கணுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காணும் காட்டணும், அப்பதான் நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா வேதத்துல இருக்கு, ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் காட்டணுன்றதெல்லாம் இல்லை. ஆண்டவுடைய சத்தம், ஆண்டவுடைய அழைப்பு பல நிலையில நமக்கு வருது, மேலந்து வருது. மேலந்து மேலந்து எப்படி வருதுங்க, இந்த வார்த்தை, இந்த வார்த்தை வழியா மேலந்து வருது. ஆண்டவுடைய வேதம், ஆண்டவுடைய ஊழியக்காரர்கள்,
ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எழுத்துக்கள் வழியாக உங்களுக்கு இந்த சத்தம் வருகிற போது நானும் ஊழியம் செய்யணும், நானும் ஆண்டோடைய இந்த திருப்பணி செய்யணும், அந்த பாரம் உங்களுக்குள்ள வரும் இல்லைங்களா? அதுதான் ஒரு நல்ல ஒரு அடையாளம். நீ ஊழியத்திற்கு வருவதற்கு அதுதான் நல்ல அடையாளம். வெளிப்பாடு வரும், தரிசனம் வரும், ஆண்டவர் பேசுவாரு, அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்காதீங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது, இந்த சத்தியத்தின் வார்த்தையில கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஐயோ நானும் போகணும், நானும் சொல்லணும், நானும் செய்யணும், அந்த மாற்றம் வருது பாருங்க, அதுவே ஒரு அழைப்பாக காணப்படும். அடுத்து மேலிருந்து வருதில்ல மட்டும் இல்ல, உன்னிலிருந்தும் எழும்பும். இங்க உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலும் வரும், உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். பிலிப்பியர் 2:13 வாசிக்கும், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அவரையும் நமக்குள்ளாக உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார். பாருங்க, பவுல் தெளிவா எழுதிக்கிறார், அவரே நமக்குள்ள ஒரு வாஞ்சை, நானும் போகணும், நானும் செய்யணும், நானும் எனஞ்சு செய்யணும், நானும் என்னுடைய வாழ்க்கை வீணா முடிச்சிடக்கூடாது, ஐயோ என்ன ஆண்டவர் சொல்லிடக்கூடாது, நானும் செய்யணும்னு அந்த உந்துதல் நமக்குள்ளாக வரும். அடுத்து கீழே ஒரு அழைப்பு வரலாம், மேலந்து ஒரு அழைப்பு, உள்ளந்து ஒரு அழைப்பு, கீழந்து ஒரு கீழந்து எப்படி வர அழைப்பு? இதுக்கு வேதத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் லாசர் போறாரு இல்லைங்களா, மறிச்ச பிறகு போன பிறகு அந்த நரகத்துல அவன் கஷ்டப்படுவான் இல்லையா, நரகத்துல அவன் கஷ்டப்படுவான். அப்போ அந்த லாசர கொஞ்சம் அனுப்புங்களேன் என் கிட்ட, ஒரு இந்த சுண்டு விரல தண்ணியை தொட்டு என் நாக்குல வைக்கட்டும், ரொம்ப தாகமா இருக்கிறது, ரொம்ப கொடுமையா இருக்கிறது அந்த இடம், அது மட்டும் இந்த லாசருவை அனுப்புங்க, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க பூமி இல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவங்க போய் இந்த நற்செய்தியை சொல்லட்டும், நான் வந்தேன், நான் கஷ்டப்பட்ட இந்த வேதனைய என் சகோதரர்கள் அனுபவிக்க கூடாது, அதனால லாசரை அனுப்புங்கன்னு சொல்வாரு. பாருங்க, அதுதான் கீழே பாதாளம் கீழேதுன்னு கீழேந்து வர சத்தம். எத்தனை பேர் இன்னைக்கு மடியிறாங்க, இந்த சத்தத்தை அறியாத படிக்கு, இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத படிக்கு, இதுதான் ஜீவனில் ஆண்டவர் என்று அறியாத படிக்கு, மூடத்தனமாய் வெறித்தனமாய் கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் மனுஷருக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்களே, ஐயோ அவங்களுக்கு எப்படியாச்சும் நான் சொல்லணும், அந்த கீழந்து வர சத்தம். அடுத்து நம்ம சுற்றிலும் வருகின்ற சத்தம். நம்ம சுற்றி எப்படி வருது? பாவத்தில்ல, அசுத்தத்தில்ல, அசிங்கத்தில்ல, அருவறுப்பு இல்ல, அநீதியில இருக்கிறாங்களே, நம்ம சுற்றி இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி பாவியா இருக்கிறாங்களே, என்ன இவங்க இவ்வளவு இவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை வாழறாங்களே, என்ன அநீதியான வாழ்க்கை வாழறாங்களே அப்படின்ற ஒரு சத்தம் நம்ம சுத்தி வந்துட்டே இருக்குமா? அப்ப நம்ம சுத்தி அந்த சத்தம் வரும், மேலந்து வரும், உள்ளந்து வரும், கீழந்து வரும், நம்ம சுத்தி வரும். இதெல்லாம் நீங்க கேட்கும் போது, பார்க்கும் போது, உணரும் போது நமக்குள்ளாக நானும் போனோம் ஆண்டவருடைய பணி செய்யறதுக்கு, நானும் போகணும். ஆண்டவர் கூப்பிடுவாரு இல்லையான்னு சொல்லுவாங்க, அப்ப ஊழியத்துக்கு போலான்னு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. இன்னைக்கு அறுப்பு மிகுதி, வேலையாட்கள கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க அப்படின்னா சாரா கஷ்டமா இருக்கா, அந்த உணர்வோடு இருக்கணும். ஆக ஆண்டவர் அழைக்குவாரு அழைக்குவாரு, யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அப்ப போகணும்னு சொல்லிட்டு இல்ல, வேர் தேர் இஸ் நீட், தேவை எங்க இருக்கிறதோ அங்க போச்சு. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அங்க ஒரு வீடு பத்தி எறியுதுன்னு வச்சுக்கோங்களேன், போய் அணைக்கலாமா வேண்டாமா, அதுக்கு எனக்கு தைரியம் இருக்குதா, எனக்கு பலன் இருக்குதான்னு உட்காந்து யோசிப்போமா? போய் எப்படியாச்சும் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. அது போலதான், அது போலதான், எங்க தேவை இருக்கிறதோ அங்க நம்ம போகணும், அங்க சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்துக்கு நிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அங்க அநீதியா நடந்துட்டு இருப்பாங்க, அசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்குன்னா எரியற வீட்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இந்த அசுத்தமா வாழ்றவங்களும் அநீதியா நடக்கிறவங்களும் பரிசுத்தம் இல்லாம காணப்படுகிறவங்க பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அதோட நம்ம அநீதியான மக்கள் அவங்க இல்ல, நம்ம தான். ஆக நிச்சயமாகவே தேவையில் இருக்கிற போது நாம் செய்கிற போது, இதான் ஆண்டவர் சொல்லுவார் இயேசு 6 அதிகாரத்துல, யார் எனக்காக போவா அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா, யார் என் காரியமாய் போவா அப்படின்னு தான் சொல்லுவாரு. இயேசுயா என் காரியமா நீ போறியாப்பா அப்படின்னு கேட்கல, பொதுவா கேக்குறாரு, யார் எனக்காக என் காரியமாய் போவான் அப்படி ஜென்ரலா ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இன்னைக்கு ஜென்ரலா நம்ம ஆண்டவர் கேக்குறாரு, யார் எனக்காக என் காரியமா என் சத்தியத்தை சுமந்து யார் போவாங்க அப்படின்னு கேக்குறாரு. இயேசு சொல்றாரு, ஆண்டவரே நான் போறேன், என்ன அனுப்புங்க ஆண்டவர், நான் போறேன் அப்படின்னு வர்றாரு. இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு ஜென்ரலா ஆண்டவர் அழைக்கிறாரு. இந்த மிஷினரி பணிக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பழுதான், கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். கிறிஸ்து இந்த மிஷினரி பணிக்கு நம்மை அழைக்கின்றவரா இருக்கின்றார். செயல்பட இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே நான் போறேன்ப்பா,
நான் போறேன் அப்படின்னு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அப்போஸ்தலனுடைய விசுவாசத்தின் வழியாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணி மலர்த்தல் பிறந்தார். உந்து பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறை உண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாகத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோடு எழுந்தள்ளினார். பரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். பஸ்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவார்கள் பசு சபையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். தொடர்ந்து திருமண அறிவிப்பை வாசி கேட்போம். நமது சபையை சார்ந்த சித்தார்த்தா நகர் பகுதியில் வசிக்கும் திரு பாலச்சந்தர், திருமதி சசிகலா பாலச்சந்தர் இவர்களின் குமாரத்தி சுகிலா என்பவருக்கும், பெங்களூர் தென்னிந்திய திருச்சபை பரிசுத்த லூக்கா ஆலயத்தை சார்ந்த திரு மதியழகன், திருமதி சித்ரா மதியழகன் இவர்களின் குமாரன் செல்வன் அரவிந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. இந்த மெய் விவாகத்தில் இவர்கள் இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதனாலே ஆண்டுடைய அருப்பணியை செய்யும்படியாக ஆண்டவன் நம்மை அழைக்கின்ற சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆகவே இந்த அர்ப்பணிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எஃப்எம்பிவி மிஷனரியின் அருட்பணியாளராக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து ஆண்டுடைய இலைப்பாடலுக்குள்ளாக சென்றிருக்கிற எமில் ஜெபசிங் ஐயாவுடைய பாடலை நாம் பாடி நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடும். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், இயேசு மந்தையில் முன் நடப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், இயேசு வாசத்தில் முன் நடப்போம். அவர் பணிக்கெனவே உங்க என்னாலும் உழைத்திருவோம். நம் இயேசு ராஜாவே வராரே, அறிவுகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திருவோம். அறிவும் சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே வேகம் வராரே, அதில் வேகமா செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகற்றிடுவோம், இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தை எல்லாம் துளைப்போம். நாம் இயேசு ராஜாவே சாதில் வேகமா செயல்படுவோம். ஆவியாத்துமா வேகம் அவதானிக்கே ஏனான அவரையெல்லாம் என முடிவு செய்வோம், அதில் நிலை தீர்ப்போம். அவனாலே நாங்கள் நாம்
மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காய் ஆண்டவரை நன்றி படைப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்வு, நம்முடைய சக படைப்புகளுடைய வாழ்வு, பல மரணங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றவர்களாக காணுகின்றவர்களாக அதை காணுகிற போது கேட்கின்ற போது இன்னுமா நமக்குள்ளாக பயங்கள் கலக்கங்கள் கொண்டு வரக்கூடியவனாக பிசாசானுடைய திட்டம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒரு போதும் நாம் பயந்து போகாதபடிக்கு கலங்கி போகாதபடிக்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். உலகத்தின் முதிய பருவம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், வாக்கு கொடுத்து சென்ற ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர். ஆகவே அவன் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்கியிருக்கிற மக்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுவோம். பதட்டத்திலே பயத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் அவருடைய வாழ்வு மாறும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இதுதான் நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதனாலே அவனுடைய திருப்பணியை செய்யும்படியாக அவனுடைய வார்த்தைகள் நமக்கு அறைகுவலாய் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே அவருடைய திருப்பணியை குறிப்பாக ஜெபத்தின் வழியாக செல்லும் செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையிலும் கூட ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக பல திருச்சபையினுடைய விசுவாசிகள் எழும்பியிருக்கிறார்கள் என்பதை அறிவேன். அவரே ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். தொடர்ந்து இந்த ஜெப ஊழியம் நாம் இன்னும் சிறப்பாக செய்யும்படியாக இந்த ஜெபத்தின் வழியாக நாம் அனைத்து ஆத்துமாக்களை ஆண்டோடைய அந்த ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்து அவருடைய மகிமைக்கென்று இந்த பணியை செய்யும்படியாக ஆண்டவருக்கு இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு துணை புரியட்டும். ஆண்டவர் தொடர்ந்து திருச்சபையுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபையின் குடும்பத்தின் மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் திருச்சபையின் குடும்பத்தின் மக்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தையும் ஆணுடைய வல்லமையும் கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராயிருக்கின்றார். செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த வழிபாட்டின் வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். சுவாமி, நீ இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுடைய அழகான திருப்பணியை நீ நிறைவு செய்து சென்றிருக்கிறீர் சுவாமி. ஆகவே உங்களுடைய திருப்பணியை ஒவ்வொரு இணைந்து செய்யும்படியாக ஒரு சிறு கூட்டத்தை நீர் அழைத்த போது என்னை பின்பற்றி வாங்க என்று அழைத்தரே சுவாமி. அதே வண்ணமாக நிறைவாய் இந்த உலகத்தை விட்டு நீ பரம்பேறின்னு போவதற்கு முன்பதாகவும் அந்தவரை சீஷர்களை பார்த்து அந்தவரே என்னை பின்பற்றி வா என்று சொல்லி குறிப்பாக பேதுருவை நீர் அழைத்து இந்த பணியை செய்யும்படியாக நீர் நிர்ணயித்தரே சுவாமி. இந்த நாளிலே பேதுருக்கு மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய திருப்பணியை செய்யும்படியாக எங்களுக்கு நீர் அழைப்பினை கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக விசுவாசித்தவர்களாக வாஞ்சியோடு செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய அழகான திருப்பணியை செய்து அநேகர் தன்னுடைய வாழ்வை ரத்த சாட்சிகளாக இந்த பூமியிலே இந்த தேசத்திலே அவருடைய வாழ்வு அவருடைய ரத்தங்கள் விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அதன் வழியாக எழுந்தின திருச்சபைகள் விசுவாசிகளாக நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். அவருடைய சாட்சியின் வாழ்வுக்காக நான் நன்றி படைக்கிறோம் சுவாமி. அவர்கள் மட்டுமல்ல, எங்களையுமா சாட்சியாக எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி இந்த நாளில் எங்களையுமா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நல் சீடராக அன்றைய விசுவாசத்தோடு அன்றைய உன்னோடு நாங்கள் இணைந்து செல்லும்படியாக இனி ஆண்டவரை எல்லோருமே நம்முடைய பணியை ஒன்றாக நாங்கள் செய்யும்படியாக இந்த காலம்
பிரிதமாக்கு நம் ஆண்டவர் நம் ராஜா வரப்போகிறார் அது சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆக அதிவேகமாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வேகத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட இதனால் உங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா மனிதர்கள் யாரிடமும் அவருடைய பாசத்தை காட்டுவோம் குறிப்பாக இந்த காலங்களிலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் மூலமாக வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஆண்டவரை அறியாத மக்களும் இயேசுவின் மந்தைக்குள்ளாக அழைத்து வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆக அது உற்சாகத்தோடு அந்த சீக்கிரமா இந்த பாதையை நாம் செம்மையாக்கி அதிலே செல்லும்படியாக்கு நாம் அனைத்து ஆத்மாக்களை கொண்டு வர ஆண்டவரை நோக்கி பிறப்பில் நின்று செபிப்போமா சாத்தான் எத்தனையோ சதித்திட்டங்களை கொண்டு வருவான் ஆணுடைய பணியை நாம் செய்கின்ற போது ஆண்டவர் விட்டு சென்ற பணியை பின்தொடர்ந்து நாம் செய்கிற போது பல தடைகளை கொண்டு வரக்கூடியவனாய் காணப்படுவான் ஆனால் அந்த தடைகளையும் படிக்கற்களாய் நாம் மாற்றிக்கொண்டு இயேசுவுக்காய் வாழ்ந்துடுவோம் இந்த பார் முழுவதுமாய் இந்த உலகம் முழுவதுமாய் இயேசுவின் நாமத்தை எல்லாரிடமும் சொல்ல ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிற போது அதை எடுத்து உரைப்போம் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய தேகம் அவரை பணிக்காக ஆண்டவரே நான் அல்ல அவரே எல்லாம் என்று சொல்லி முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் முடிவு எடுத்திருக்கிறோம் சுவாமி தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அதிலே நாங்கள் நிலைத்திருப்போம் சுவாமி உம்முடைய வருகை நாள் வரையிலுமாய் நிலைத்து நின்று மகிழ்ந்திருந்து உமக்கு சாட்சியின் வாழ்வை வாழ என் தேவன் தாம் இந்த நாளிலே இந்த ஆவியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசிரத்தை தரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ளும் கேட்ட சத்தியங்கள் ஒன்றும் வீணால் போகாதபடிக்கு எந்த காரியமும் எந்த தடையும் இவருடைய கீழ்ப்படிதலுக்கு உங்கள் திருப்பணிக்கு வருவதற்கு கீழ்ப்படிதலுக்கு தடையால் போகாதபடிக்கு என் தேவன் தாம் இனி எல்லாவற்றையும் விலக்கி தரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையுமா ஒவ்வொரு ஆத்மாக்களையுமா என் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பயத்தோடு கலக்கத்தோடு இல்லாதபடிக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு காணப்படட்டும் சுவாம் மற்றவர்களை காண்கிற போது ஆண்டவரே இதன் வழியாக நீங்களே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்படியாக சாட்சியின் வாழ்வை எங்களுடைய விசுவாசத்திலே தைரியத்திலே தரும்படியாக செபிக்கிறேன் சுவாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு என் தேவன் தாமி நம்முடைய ஆணி பாய்ந்து கரம் தொடும்படியாக என் தேவனுடைய உயிர்த்தவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக காணப்படும்படியாக செபிக்கிறேன் சுவாம் என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க உலகத்தினுடைய சூழ்நிலைகள் பயங்கரமாக காணப்பட்டாலும் இவையிலையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் சீருகின்ற காரியங்களாக புயல் காற்றாக இருந்தாலும் அதன் நடுவே நடந்து வந்த என் ஆண்டவர் இந்த கொரோனாவுடைய சீற்றங்கள் அதிகமாய் காணப்பட்டாலும் இதையும் அதட்டும்படியாக என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்னுடைய விசுவாசத்திற்கு என்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்த்து செயல்படக்கூடியவராயிருக்கின்றார் ஆகவே அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் என் தேவன் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய விசுவாசத்தின் வாழ்வை மகிமையாய் மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக என் தேவன் தாம் ஒவ்வொருவருமா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் மூலமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அன்பை ஆசையை பெற்றுக் கொள்வோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக கவருடைய அன்பும் நம் ஒவ்வொரு நாளும் மகிமையாய் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் விசுவாசத்தில் வேறொன்றும் நடத்தி வருகிற தூய ஆவியானுடைய நல் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக கர்த்தர்களோடு கூட இருப்பதாக கர்த்தருடைய சமாதானத்தோடு நம்முடைய வாழ்வு காணப்படுவதாக